السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னோட்டமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திற்கான பிறை பார்க்கும் மாநாடு நடைபெற்றது. பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம், ஜம்மியத்துல் உலமா, முஸ்லீம் கலாச்சார திணைக்களம், இந்த மூன்று சாராரும் இணைந்துதான் பிறை பார்க்கக்கூடிய அந்த மாநாடு ஒரு மாநாடாகவே நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அது நடத்திட்டாங்க. நடத்திவிட்டு பிறை செய்தி அறிவிக்கிறாங்க. இன்றைய தினம் பிறை தென்படவில்லை, எனவே ஷாபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொள்கிறோம். எனவே நாளை மறுநாள் முதல் ரமலான் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். ஓகே, அவங்க தேடி பார்த்த அளவுக்கு நம்மளும் தேடி பார்த்த எந்த செய்தியும் கிடைக்கல. கிடைச்சாதானே அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ மாதம் வந்து 30 பூர்த்தி செய்கிறது சரியானது தானு நாங்களும் மசூரா செய்து சைலண்ட்டாக இருந்துட்டோம் வைங்களே. இப்போ அந்த அறிவிப்பில் தொடர்ச்சி வருது. எப்படி தொடர்ச்சி? அவங்க சொல்கிறாங்க, கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது, ரமலான் மாதத்திற்கான தலைப்பை தீர்மானிக்கும் மாநாடு ஹிஜ்ரி 1444 ஷாபான் 29, அதாவது 2023 மார்ச் மாதம் 22 மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்குபற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் மாதம் 27 இரவு, அதாவது 18 திகதி ஏப்ரல் மாதம் 2023 செவ்வாய் மாலை புதன் இரவு அனுஷ்டிக்கப்படும் என்றும், லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் மாதம் 27 இரவு, அதாவது 18 திகதி லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் மாதம் 27 இரவு, அதாவது 18 திகதி, அத்தோடு இஜ்ரி 1444 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பை தீர்மானிக்கும் மாநாடு இன்ஷா அல்லாஹ் ரமலான் பிறை 29 நாளாகிய 2023 ஏப்ரல் மாதம் 21 திகதி வெள்ளிக்கிழமை கூடும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 24 தேதியில நோன்பு ஆரம்பமாகுது. எனவே லைலத்துல் கத்ர் இரவு ஏப்ரல் மாதம் 18 திகதி உலமாக்கள் இருந்து அறிவிக்கிறாங்க. பாருங்க, முஃப்தி சஹாபும் இருக்கிறார், பெரிய பள்ளியில பெரிய தலைவரும் இருக்கிறார், வக்குப் சபை தலைவர்களும் இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் ஏப்ரல் 18, ஏப்ரல் 18 இவங்க எப்படி லைலத்துல் கத்ர் அறிவிக்கலாம்? யாராவது ஒரு ஆலிம் கேட்கிறாங்களா? இதெல்லாம் நாங்களே தான் கேட்கணுமா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் நாங்களே தௌஹீத் ஜமாத்தே தான் மீண்டும் மீண்டும் வந்து இதெல்லாம் கேட்கணுமா? அடிப்படையான அறிவு இல்லையா? ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ரமலான் மாதத்தில் இறுதி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 2017. இன்னும் ஏராளமான செய்திகள். நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாதோ தெரியல, அதனால சொல்லிக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஹர்ரௌ லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ர் மின் அல் அஸ்ரில் அவாகிர் மின் ரமலான். ரமலான் மாதத்திலே கடைசி பற்றில் ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள், இது கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய அமர். அது எப்படி 18 ரமலான், 27 தான் லைலத்துல் கத்ர், நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? அது அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கின்ற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை பெற்று வந்தார்கள், தனக்கு மறந்து விட்டதாக சொன்னார்கள், ஒற்றைப்படையான நாட்களில் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்ததை உலமாக்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? நீங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு இடத்துக்கு மேல போயிட்டீங்களா? எங்களை விட நீங்க மேலானவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், ஆலிம் உலமாக்கள் அல்லாஹ்வுக்கள் பெரிய குத்துபு நாயகங்களாக வேற இருக்கலாம், யாரா இருந்துட்டு போங்க, ரசூலுல்லாஹ் விட நீங்க மேலா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? இது என்ன காரியம் தெரியுமா? பொது மக்களுடைய அமல பாலாக்குற காரியமா இல்லையா? லைலத்துல் கத்ர் ஏப்ரல் 18லும் வரலாம், 20லும் வரலாம், 16லும் வரலாம், 14லும் வரலாம், 12லும் வரலாம். இப்படி சொல்லுங்க, 12ல் வரலாம், 21, 14ல் வரலாம், 23, 16ல் வரலாம், 25, 18ல் வரலாம், 27, 20ல் வரலாம், 29. இப்படி சொல்லுங்க. கடைசி 10 நாட்களை முயற்சி செய்யுங்க அறிவீங்க. அது எப்படி டிக்ளரேஷன் பண்ணுவீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை விட நீங்கள் ஒரு படித்தரம் மேல போயிட்டீங்களா? அப்ப பொதுமக்கள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய அந்த ஆடையை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அரபு உச்சரிக்கின்ற அந்த ஹா ஹு ஐன்களை, அந்த சப்தங்களை பார்த்து, ஓஹோ பெரிய ஆளுங்களாக இருக்கிறார்கள், இவர்கள் சொல்வதில் தவறு இருக்காது என்று சொல்லி, 18 தான் லைலத்துல் கத்ர் என்று அவர்கள் அதில் மாத்திரம் அமலில் ஈடுபட்டார், இஸ்திஃபார்களில் ஈடுபட்டு மற்ற இரவுகளை விட்டு விட்டால், ஒருவேளை அல்லாஹ் 25ல் லைலத்துல் கத்ர் வச்சிருந்தா, ஒருவேளை அல்லாஹ் 23ல் வச்சிருந்தா, ஒருவேளை அல்லாஹ் 29ல் வச்சிருந்தா, 21ல் வச்சிருந்தா, என்ன நிலை? மக்களுடைய அமல்களுக்கும் இபாதத்துகளுக்கும் நீங்கள் மறுமையிலே பொறுப்பு கூறுவீர்களா? உங்களுக்கு பொறுப்பு கூற முடியுமா? கைவிட்டுட்டு ஓடிடுவாங்க. நஃப்ஸி நஃப்ஸி என்று எல்லாம் இருப்பாங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு என்னாகும், எனக்கு என்னாகும் என்று, எனக்கு என்னாகும் என்று அற்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்கள், நாங்கள் எல்லாரும் தான் இருப்போம். எப்படி பொதுமக்களுடைய அமல்களை பாழாக்கலாம்? எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? இந்த சமூகத்துக்கே மிகப்பெரிய சாபக்கேடாக வந்து ஒரு மார்க்கறிஞர் என்ற பெயரில் ஒரு அடிமட்ட முட்டாள் ஒருவர் இருந்தார், இப்னுல் அரப் என்று சொல்லக்கூடியவர். அந்த ஆளு தான் இந்த லைலத்துல் கத்ர் குழப்பி விட்டது. எப்படி லைலத்துல் கத்ரா? அது வருஷம் முழுக்க மாறி மாறி வருமே, ரமலான்ல மட்டுமா, ஷாபானிலும் வருமே. இவங்க 18 அவன் மாசத்தை மாத்தி விட்டுறான். இந்த சமூகத்தில் அமல் இபாதத் என்ற பெயரில் சூஃபிசத்தை உருவாக்கி இப்னுல் அரப் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தான் மூலமாகத்தான் மனிதர்களுடைய இந்த அமல் இபாதத்துகள் பாலாகக்கூடிய ஒரு நிலை உருவானது. ஷாபான் மாசத்துல எப்படி லைலத்துல் கத்ர் வரும்? இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல அருளினேன். இந்த லைலத்துல் கத்ர்ல அருளப்பட்ட குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி யுன்சில ஃபீல் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் சொன்ன பிறகு இல்லை இல்லை அது ஷாபான் மாசத்துல எப்படி இப்னுல் அரபுக்கு சொல்லலாம்? சொல்ல முடியாது. ஆ பாக்குறாங்க, முன் சென்ற அறிஞர்களே லைலத்துல் கத்ர்ல பூந்து விளையாடி இருக்கிறாங்க, நாங்களும் கொஞ்சம் விளையாடுவோம், இதுவா? இதுதான் அவங்களோட நிலைப்பாடா? அல்லது இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீர்களா? சொல்லணுமே. நாங்கள் இப்னு அரபி போல மாத்தி மாத்தி சொல்லுவோம் என்று சொல்லணும், அல்லது புகாரில் வரக்கூடிய இந்த அறிவிப்பை நாங்கள் மறுக்கின்றோம் என்று சொல்லணும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறந்தது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு சொல்லணும், அல்லது 27 மாத்திரம்தான் லைலத்துல் கத்ர் என்பதற்கு சரியான ஆதாரத்தை தர வேண்டும். தராவிட்டால் அப்படி வழி நடத்தியவர்கள் பொய்யர்கள், அவர்கள் வழிகாட்டிய முறை பொய்யானது, பொதுமக்களுடைய அமல்களை இபாதத்துகளை நாசமாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக அதை வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப திருந்துவாங்க காலம் முழுக்க இப்படியே தான் கிடக்கிறாங்க. அப்டேட் ஆகுது, வழிகேடு அப்டேட் ஆகுதே தவிர திருத்தம் இருக்கிற மாதிரி விளங்கல. நாங்க சொல்றது தவறா? நாங்க சொன்ன செய்திகள் தவறா? சொல்லுங்க, தவறு என்றா திருத்திக் கொள்றோம், நாங்க சொன்னது தவறு என்றா வாபஸ் வாங்குறோம், தவறு என்றா மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க, நீங்களும் சொர்க்கம் போகணும், நாங்களும் சொர்க்கம் போகணும். பதில் இல்லையா? தவறு விளங்குதா? அறிவிங்க, வாபஸ் வாங்குங்க, மக்களை நல்வழிப்படுத்துங்க. அதுக்கு தான் நீங்க உலமாக்கல், மக்களை நாசமாக்குறதுக்கு உலமாக்கல் இல்ல, நல்வழிப்படுத்தினாதான் உலமாக்கல் என்ற பேரு. நீங்களா வச்சுக்கொண்டது உலமா ஆலி மௌலவி அல்லாமா ஷேக் அப்படி மௌலவி, இதெல்லாம் பெருமை பெருமை. இந்த மௌலவி பட்டம், ஆலிம் பட்டம், ஹாஃபில் பட்டம், உலமா பட்டம், முஃப்தி பட்டம், சையது நாயகம் பட்டம், ஷேக் பட்டம், பெருமை அடிச்சு நாசமாக்குறாங்க. உலமாக்களுக்கு இருக்கிற மதிப்பு நாசமா போயிருது. எனவே அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து இந்த சமூகத்தை வழிநடத்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீங்கள் உண்மையான உலமாக்களாக இருந்தால் லைலத்துல் கத்ர் விஷயத்தில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை சரியான முறையில் தெளிவுபடுத்துங்கள். இல்லையா, இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சந்திப்போம். மறுமையில் உங்களுக்கு எதிரான சாட்சியாளர்களாக கண்டிப்பாக நான் வருவேன் இன்ஷா அல்லாஹ் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவானா.